இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 28 11/11/2020 வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி திரையோதசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்றைய தினத்தில் வரக்கூடிய தன திரையோதசியினால என்ன பலன்கள், இந்த நாளில் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாக தீபாவளி என்றாலே வரிசையாக விளக்குகளை ஏற்றி வைத்து கொண்டாடும் பண்டிகை தான் இந்த நாள். தமிழ்நாட்டில் தீபாவளி பண்டிகை ஒரு நாள் கொண்டாட்டமாக முடிந்து விடுகிறது. எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டு பட்டாசு வெடித்து பலகாரம் சாப்பிட்டு இதனை நாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் வட மாநிலங்களிலெல்லாம் நவம்பர் 12 தன திரையோதசி முதல் தொடங்கி 16 யம த்விதியை வரை மொத்தம் 5 தீபாவளியை கொண்டாடி மகிழ்கின்றன. அந்த வகையில் செல்வம் பெருகும் தன திரையோதசியானது நவம்பர் 12 அதாவது வியாழக்கிழமை மாலை 6:43 பிறகு மறுநாள் 13/11/2020 வெள்ளிக்கிழமை மாலை 4:24 வரை நடைபெறுகிறதாம். அது மட்டுமல்லாமல் இந்த நவம்பர் 12 யம திரையோதசியாகவும் கொண்டாடுகின்றன. இந்த நாளில் மாலை நேரத்தில் தெற்கு நோக்கி விளக்கு ஏற்றி நாம் வழிபாடு செய்ய வேண்டுமாம். இந்த நாள் தன்வந்திரி ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுகிறது. மாகாளி பட்சத்தின் போது யமலோகத்தில் இருந்து வந்திருந்த நம்முடைய முன்னோர்கள் நினைவாக நாம் தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய கடமைகளை செய்திருப்போம். அப்போது நம்முடைய முன்னோர்கள் மீண்டும் யமலோகம் செல்ல அவர்கள் செல்லும் பாதையில் வெளிச்சம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தென் திசை நோக்கி வீட்டிற்கு வெளியே வாசலில் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஒரு தீபம் வீதமாக மாலை நேரத்தில் விளக்கேற்ற வேண்டுமாம். இதன் மூலமாக ஆண்டு முழுவதும் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் வீட்டில் இருப்பவர்களுக்கு பெரிய அளவில் நோய் பாதிப்பு எதுவும் ஏற்படாது என்பது ஐதீகம். அது மட்டுமல்லாமல் ஐப்பசியில் வரக்கூடிய தேய்பிறை திரையோதசி நாள்தான் தன திரையோதசி நாளாக நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் செல்வ வளம் பெருகும் வகையில் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம் உள்ளிட்ட விலையுயர்ந்த பொருட்களை வைத்து நாம் பூஜை செய்ய வேண்டுமாம். இந்த நாளில் நாம் வாங்கும் பொருட்கள் பெருகும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமல்லாமல் வட இந்தியாவில் டான்ரியாஸ் இந்த நாட்களில் முதலீடு செய்யப்படுகிறதாம். மேலும் மகாவிஷ்ணு தன்வந்திரியாக அவதரித்த நாள்தான் தீபாவளிக்கு 2 முன்பாக இருக்கக்கூடிய இந்த ஐப்பசி திரையோதசி நாள். இந்த தினத்தில் தன்வந்திரி ஜெயந்தியாகவும் தேசிய ஆயுர்வேத தினமாகவும் நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் தன்வந்திரி பகவானை வணங்க நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். மேலும் இந்த உலகினுடைய ஆதி மருத்துவ கடவுளாக ஸ்ரீ தன்வந்திரி பகவானை போற்றி புகழ்கின்றன நம்முடைய புராணங்கள். கல்விக்கு சரஸ்வதி தேவி, செல்வத்திற்கு லக்ஷ்மி தேவி, வீரத்திற்கு பார்வதி தேவி, ஞானத்திற்கு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, பகை அகல துர்கா தேவி, காரிய வெற்றிக்கு ஆஞ்சநேயர் என்று சொல்லப்படுகின்ற வரிசையில் நோய் தீர்க்கும் கடவுளாக மா மருத்துவராக நம்மால் வணங்கப்படக்கூடியவர் தான் ஸ்ரீ தன்வந்திரி பகவான். ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் தேய்பிறை திரையோதசி நாளில் தன்வந்திரி திரையோதசி விரதமாக மக்கள் கருதி அன்று நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்கின்றன. அது மட்டுமல்லாமல் தன திரையோதசியானது இறந்தவர்களை வழிபடும் விரதம் மட்டுமல்ல, உயிருடன் இருப்பவர்களது ஆயுளை நீடிக்க வழிபாடு செய்யும் விரதமாகவும் இருக்கிறது. அதாவது உடல் நலம் காக்கவும், வாழ்நாளில் நோய் தாக்கம் ஏற்படாமல் இருக்கவும், ஆயுள் முழுவதும் இந்த பூமியில் நீடித்திருக்கவும் விஷ்ணு புராணத்தில் ஒரு விரத வழிபாடாக சொல்லப்பட்டிருப்பது தான் தன திரையோதசி விரதம். பார்க்கடலை கடையும் போது வெளியானவர் தான் தன்வந்திரி என்கிறது பாகவதம். அதாவது பார்க்கடலில் இருந்து அவதரிக்கும் போதே அமிர்த கலசத்தோடு வந்தவர் தான் தன்வந்திரி பகவான். அதன் பிறகு அந்த அமிர்தம் ஒரு அகப்பையால் தேவர்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டதாம். அதனால்தான் தீபாவளியின் போது கரண்டி கலசம் போன்ற சில பாத்திரங்களை வாங்கி இல்லத்தில் வைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கின்றன. பொதுவாக நாம் தீபாவளி தினத்தில் எப்படி எண்ணெயில் லட்சுமியும் சீகக்காயில் சரஸ்வதியும் சந்தனத்தில் பூமாதேவியும் குங்குமத்தில் கௌரியும் மலர்களில் மோகினியும் தண்ணீரில் கங்கையும் இனிப்பு பலகாரத்தில் அமிர்தமும் புத்தாடையில் மகாவிஷ்ணு ஆகியோரும் ஒரே
செய்வதாக சொல்கிறோமோ அதே போலதான் தீபாவளி மருந்தில் தன்வந்திரி பகவானும் உரைகிறாராம். அதனால்தான் தீபாவளி மருந்து சாப்பிடும் போது ஸ்ரீ தன்வந்திரி பகவானை மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிறது சாஸ்திரம். மேலும் எந்த ஒரு தீராத நோய்க்கும் உடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் தன்வந்திரி பகவானை வழிபட்டு அவரது பிரசாதத்தை பெற்றுக்கொண்டால் நிவாரணம் பெறலாம் என்பது நம்பிக்கை. தன்வந்திரியின் மந்திரத்தை ஜபம் செய்தாலே தைரியம் ஏற்படும். பாபம், வியாதி மற்றும் விஷம், கிரக தோஷங்கள் போன்ற இவை அனைத்தும் நீங்குமாம். மேலும் இந்த ஆண்டு தன்வந்திரி பூஜை செய்ய ஏற்ற நேரமானது 12/11/2020 வியாழக்கிழமை மாலை 6:43 பிறகு 13/11/2020 மாலை 4:24 வரை சிறந்த நேரமாக இருக்கிறது. அடுத்ததாக தன திரையோதசி நாளில் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது தன திரையோதசி நாளில் அதிகாலையில் எழுந்து மஞ்சள் தூள் மற்றும் துளசி இட்ட நீரில் குளித்துவிட்டு அன்று முழுவதும் விரதம் இருந்து தன்வந்திரி வரலாறு போன்ற துதிகளை நாம் படிக்க வேண்டுமாம். மாலை பொழுது சாயும் முன்னதாக நீர்நிலை தீர்த்த கட்டங்களுக்கு சென்று தீபம் ஏற்றிவிட்டு தன்வந்திரியையும் யமதர்ம ராஜனையும் வழிபாடு செய்வார்கள். விளைநிலத்தில் சிறிது உழுத பிறகு மண் எடுத்து பசும்பாலில் கலந்து இலவம் பஞ்சு மரக்குச்சியை கொண்டு மறுபடியும் கலக்கி தங்கள் உடல் மேல் தெளித்துக் கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த விரத நாளன்று வஸ்திர தானம் செய்தாலும் யமனை குறித்து துதிக்கப்படுகின்ற துதி படித்தாலும் மரணங்கள் மற்றும் துர்ம அரணங்களில் இருந்து மீண்டு தீர்க்கமான ஆயுளை பெற முடியும் என்பது ஐதீகம். மேலும் இந்த விரத நாளன்று காலை தன்வந்திரி பகவானை நினைத்து துளசி நீர் விட்டு செம்பு அல்லது பித்தளை பாத்திரத்தில் மாவிளை துளசி வைத்து மகாவிஷ்ணு பூஜை முறைப்படி கலசம் வைத்து சுற்றிலும் 16 நெய்தீபங்கள் ஏற்றி கலசத்தில் கேசவா போற்றி என்று பன்னீர் நாமங்களை கூறி ஆத்ம பிரதட்சணம் செய்து வழிபட்டு புளி, அன்னம், பால் பாயசம் படைத்து ஆரத்தி செய்ய வேண்டும். பகல் பொழுதுகளில் சிறிதளவு உணவு எடுத்துக்கொண்டு உறக்கம் கொள்ளாது தன்வந்திரி காயத்ரியை ஜபித்தபடி புராண கதைகளை படிக்க வேண்டுமாம். அது மட்டுமல்லாமல் தன திரையோதசி நாளில் செல்வ வளம் பெருகும் வகையில் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களை வைத்து நாம் பூஜை செய்ய வேண்டும். இந்த நாளில் நாம் வாங்கும் பொருட்கள் அனைத்தும் பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை. பொதுவாக அச்சய திருதியைப் போலவே தன திரையோதசி நாளும் மிகவும் சிறப்பாகவும் அன்றைய தினத்தில் தங்கம் மற்றும் பல பொருட்கள் வாங்குவது சிறப்பு என்று நம்பப்படுவதோடு வணிகர்களும் வியாபார நிலையங்களால் விசேஷமாக கொண்டாடுகின்றனர். மேலும் இந்த தன திரையோதசி நாளன்று புது ஆடைகள், தங்க நகைகள், பூஜை பொருட்கள், வீட்டிற்கு தேவையான உப்பு, மஞ்சள், குங்குமம் போன்ற சிறப்பு வாய்ந்த பொருட்களை வாங்குவது வீட்டிற்கு நன்மை தரக்கூடியதாகவும் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குமாம். இந்த நாளில் நாம் எடுக்கும் அனைத்து பொருட்களும் பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.